மூன்றாவதாக கோணலானவை எல்லாம் நேராக்கப்பட வேண்டும். உங்க வாழ்க்கையில் இருக்க கோணல்கள் எவைங்க கொஞ்சம் அலசி பாருங்க. குடிவெறியா, விபச்சாரமா, போதை மருந்தா, புகைப்பிடிப்பா, பொறணியா, என்னவோ வாழ்க்கையில இருக்கிறது இன்றைக்கு அலசிப்பாரு. நீ கோணலான பாதையில போய்கிட்டு இருந்தீனாக்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன், என் வழியாய் அல்லாமல் ஒருவனும் பரமபிதா கிட்ட வர முடியாது என்று சொல்கிறார். ஆக பிரிய மாணவர்களே, இன்றைக்கு நீ குடிபோதைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாயா, எழுந்து வா. விபச்சாரத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாயா, உன் விபச்சார பாப பழக்கங்களை நேரோட பிடுங்கி ஏறி போதை மருந்துக்கும் குட்டி பழக்கத்துக்கும் புகை பிடிப்புக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறாயா, கோணலான பாதை உன்னால் உன் குடும்பம் சிதைந்து கிடக்கிறதே, உன்னால சமுதாயம் அவமானப்பட்டு கிடக்கிறதே, இறங்கி வா. என் தேவன் உன்னை சந்திக்க கடந்து வர போகிறார். அவர் சந்திக்க கடந்து வரும் போது நீ கோணலான பாதையிலே போய்கொண்டு இருந்தாய் என்றால் நீ விடப்படுவாய், பள்ளத்தாக்கிலே தள்ளப்படுவாய் என்பதை தெளிவாக அறிந்து கொள். Praise the Lord. Praise the Lord. நான்காவதாக கரடும் முரடானவை எல்லாம் சமமாக்கப்படட்டும். Praise the Lord. Praise the Lord. உங்க வாழ்க்கையில இருக்கிற கரடு முரடானவை எவைங்க கொஞ்சம் அலசி பாருங்க. இந்த வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் கரடு முரடான வார்த்தைகளா இருக்கிறதா, சாபமான வார்த்தைகளாக, கோபமான வார்த்தைகளாக, எரிச்சலான வார்த்தைகளாக, பிறரை அழிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறதா, இன்றைக்கு அலசி பாருங்கள். எபேசியர் 4:29 வசனத்திலே என் தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். பிரியமானவர்களே, கெட்ட வார்த்தை எதுவும் உன் வாயிலிருந்து வரக்கூடாது, கேட்போர் பயனடையும்படி அருள் வளர்ச்சிக்கு ஏற்க நல்ல வார்த்தைகளை மாத்திரமே பேசுங்கள். வாய திறந்தாவே கெட்ட வார்த்தை, வாய திறந்தாவே பொறணி, பொய், சண்டை, சச்சரவு, அசுத்த வார்த்தைகள் இன்றைக்கு அப்பாலே போகட்டும். தேவன் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:37 வசனத்திலே என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை, நீதி எல்லாம் சாத்தானுக்கிட்ட இருந்து வருகிறது என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, கொஞ்சமா பேசுங்க. காலையில பொழுது விடிஞ்சதுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பர 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 பரப்பரான்னு பேசி முடிக்கிறத நிறுத்துங்க. பொறணியும் பொய்யும் சண்டை சச்சரமும் அசுத்த வார்த்தைகளும் உன் வாயை விட்டு அகலட்டும். இந்த வாய் தேவனுக்குரிய வாயுங்க, தேவனுக்குரிய வாய சாத்தானுக்குரியதாக மாற்றாதீங்க. பவுல் ரோமருக்கு எழுதிய நிர்வாகம் 3:13 என்ன சொல்கிறார், உன் உதட்டிலே பிரியம்பாமின் விஷம் இருக்கிறது என்று சொல்கிறார். யாக்கோப்பு 3:6 யாக்கோப்பு என்ன சொல்கிறார் என்று பாருங்கள், உன் நாக்கிலே நரகக்கினி இருக்கிறது என்று சொல்கிறார். ஆக பிரியமானவர்களே, உங்க வாய் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனை புகழ வேண்டிய வாய், தேவனை வாழ்த்த வேண்டிய வாய், தேவனை ஆராதிக்க வேண்டிய வாய். உதட்டிலே விஷம் வச்சிருக்குதா, நாக்கிலே நரகக்கினி வைத்திருக்கிறதா, இன்றைக்கு மனம் திரும்பு. உன் தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, என்னை நீ வாழ்த்த மாட்டாயா, என்னை நீ ஆராதிக்க மாட்டாயா என்று கேட்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, வாயை பரிசுத்தமாக்குங்க, பரிசுத்த வார்த்தைகளையே பேசுங்க. மத்தேயு 12:36-37 வசனங்களை படியுங்க. மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள், உங்கள் வார்த்தைகளை கொண்டே குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள். பிரியமானவர்களே, உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தையை வச்சுதான் உங்களுக்கு இறுதி தீர்ப்பு நடக்க போகிறது. நல்ல வார்த்தையை பேசுனீங்கனாக்கும், என் தேவனை போற்றி புகழ்ந்தீங்கனாக்கும், ஒரு தேவனை போல படைக்கப்பட்ட மனுஷனை ஆசீர்வதிச்சினாக்கும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஒரு நாள் தேவன் உங்களை எடுத்துக்கொள்வார். அப்பிரியமானவர்களே, வாயிலிருந்து வர்ற
ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் நீ நிச்சயமாக கணக்கு கொடுக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஐந்தாவதாக ஒரு காரியம் செய்ய வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். ஆக பிரியமானவர்களே, மத்தேயு 25:40 படியுங்க. அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுக்குள் ஒருவருக்கு நீங்கள் செய்வதை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளித்தார். Praise the Lord. என் தேவன் இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகிறார் என்று பாருங்கள். அவருடைய வருகைக்காக தயார் செய்து கொண்டிருக்கிற மக்களே, ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்று பாருங்கள். ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் அகதிகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் முதியோருக்கும் சிறியோருக்கும் உதவி செய்யுங்க. உங்களுக்கு வசதி இருக்குதா பிரியமானவர்களே? ஏழைகளை சந்திங்க, துணி இல்லாதவங்களுக்கு துணி கொடுங்க, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. உங்களால முடிஞ்ச உதவிய பிறருக்கு செய்யுங்க. இயேசு நாமம் மகிமை அடைய பிரியமானவர்களே, வேத புத்தகத்தை வாங்கி அநேகருக்கு கொடுங்க, இறை ஊழியங்களை தாங்குங்க. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி முடித்திருக்கிறோம். ஏராளமான இடங்கள்ல குடில் செய்வதற்கு லட்சங்கள் செலவு செய்யப்பட்டிருக்கிறதையும் நாம் அறிந்து கொண்டுதான் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வீண் செலவுகளிலே என் தேவன் மகிழ்ச்சி அடைவது கிடையாது. விண்ணையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் மரிக்கும் பொழுது அவருக்கு ஒரு இடம் கிடையாது, பிறக்கும் பொழுதும் அவருக்கு ஒரு இடம் கிடையாது. அவர் என்ன சொன்னா தெரியுமா? ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு வலைகள் உண்டு, மனுமகனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய பிறந்த நாளை நினைவு கூர்ந்த நாம் என்ன செய்தோம், எப்படி கொண்டாடினோம் என்பதை சிறிது நினைத்து பார்த்தால் நன்றாக இருக்கும். ஆக பிரியமானவர்களே, ஆண்டவரின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாகுங்கள். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டும், மலைகளும் குன்றுகளும் காக்கப்படட்டும், கோணலானவை எல்லாம் நேராக்கப்படட்டும், கரடு முரடானவை எல்லாம் சமமாக்கப்படட்டும். ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். அப்பொழுது என் ராஜா வரும் பொழுது, நல்ல ஊழியனே வா, என்னோடு கூட வா என்று எடுத்து செல்வார். திருவழிபாடு 22:12-13 வாசிச்சு பாருங்க. இதோ நான் விரைவில் வருகிறேன், அவரவர் செயலுக்கேற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது. அகரமும் நகரமும் முத்தனும் இறுதியும் தொடக்கமும் முடிவும் நானே. ஆமென். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறவர், அகரமும் நகரமுமாக இருக்கிறவர். அவர் ஒரு முறை வந்தார், அவர் விண்ணிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார், மீண்டும் வரவிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் வரும் பொழுது அவரோடு கூட நாம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறவர்கள் மாத்திரம், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் மாத்திரம், பிறருக்கு உதவுகிற இருதயம் உள்ளவர்கள் மாத்திரம் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். பரிசுத்தமாகுங்கள், தான தர்மம் செய்யுங்கள், இறை ஊழியம் செய்யுங்கள், இறை அரசு பற்றிய நற்செய்தியை எல்லோருக்கும் அறிவியுங்கள். அப்பொழுது விண்ணகத்திலே உங்களுக்கு ஒரு இடம் இருக்கும். என் ராஜா வருகிறார், ஆயத்தமாகுங்கள். Praise the Lord. ராஜா வருகிறார், ஆயத்தமாகும். ராஜா வருகிறார், ஆயத்தமாகும். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும்,
கரடானவை சமமாகணும். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, மத்தேயு 24:45-46 வசனங்களை படிங்க. தம் வீட்டு வேலையாட்களுக்கு வேளா வேளை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர், அவர் பேறு பெற்றவர். பிரியமானவர்களே, என் தேவன் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து அபிஷேகம் செய்திருக்கிறார் என்றால் ஒரு மகா பரிசுத்த பணிக்காக அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். என்ன அந்த பணி? உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும், இந்த பரந்து விரிந்து கிடக்கிற இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களுக்கும் இறை வார்த்தை என்னும் உணவு கிடைக்கும்படியாக அவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய கடமைங்க ஒவ்வொரு இடமா கடந்து சென்று ஒவ்வொரு மகனும் மகனும் இறை வார்த்தை என்னும் உணவை பெற்றிருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அருமையான இறை ஊழியர்களே, ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் பல கோடி மக்கள் உள்ள இந்த பூமியிலிருந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் இறை ஊழியத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் ஒரே ஒரு கருத்துக்காக இறை வார்த்தையை, விண்ணரசு பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இதற்காகவே தேர்ந்தெடுத்திருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, என் தேவன் இயேசு கிறிஸ்து வருவதற்கு காலம் தாழ்த்துகிறார் என்று சொல்லி பிறரை அடிக்கவும் குடிக்கவும் பாவத்துக்கு மேல் பாவம் செய்யவுமாக இருந்தீர்கள் என்றால் என் தேவன் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நேர்மையற்ற ஊழியரை படுபாதாளத்திலே தள்ளி விடுவார் என்பது நிச்சயம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை அறிவிப்பதற்காக யோவான் ஸ்நானமும் ஏராளமான இறைவாக்கினர்களும் இருந்தார்கள். இன்றைக்கு அவருடைய இரண்டாம் வருகையை அறிவிப்பதற்காக நீங்களும் நானும் தெரிந்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம். கட்டணம் கட்டுவதற்காக ஆண்டவர் இறை ஊழியர்களை தெரிந்தெடுக்கவில்லை, ரோடு போடுவதற்காக இறை ஊழியர்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கவில்லை. பிரியமானவர்களே, அரசியலிலே ஈடுபட்டு ஸ்ட்ரைக்ல இறங்குவதற்காக இறை ஊழியர்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கவில்லை. எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார்? எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார்? பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். வல்ல சக்தியோடு போதீங்க, ஜீவனை கொடுத்து போதீங்க. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது என்று போதீங்க. இறை வார்த்தை எடுத்து சொல்லுங்க. கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும், விசுவாசிப்பவன் மனம் மாறட்டும், ரட்சிப்பு பெறட்டும். Praise the Lord. Praise the Lord.